வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க ரஷ்யா. அதுவும் 122 ஏவுகணைகளையும் 36 ட்ரோன்களையும் ஏவியிருக்காங்க ரஷ்யா. இதனால் மீண்டும் பரபரப்பு தொற்றியிருக்கு. இதை பற்றிய தகவலையும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் இந்திய இராணுவம் வந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. அதை இந்திய இராணுவம் இப்படி செய்வாங்கன்னு நாங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்காங்க. யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்திய இராணுவம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு அதிரடி உத்தரவு போட்டாங்க இந்தியா. ஆனால் இந்தியாவுடைய உத்தரவை மதிக்காமல் நோ சொல்லியிருக்காங்க, முடியாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து கடைசியாக விஸ்வரூபம் எடுத்து ஒரு முக்கியமான நச்சுன்னு ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள். அது இந்திய ரஷ்ய சம்பந்தமாக ஒரு முக்கியமான விஷயத்தில் அதிரடி காமிச்சிருக்காங்க. அதையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உக்ரைன் மேலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உக்ரமான தாக்குதலை ரஷ்யா மேற்கொண்டிருக்காங்க. 18 மணி நேரத்துக்கு மேலாக நடந்த தாக்குதலில் 36 ட்ரோன், 122 ஏவுகணைகளை ரஷ்யா ஏவியிருக்காங்க. இதில் 31 பேர் வந்து பலியாயிருக்காங்க. உக்ரைன் வந்து நேட்டோ கூட்டமைப்பில் சேர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா அந்த நாடு மீது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடுத்தாங்க. குட்டி நாடு தானே, அடித்து துவச்சிடலாம் அப்படின்னு எண்ணி இந்த தாக்குதலை ரஷ்யா முன்னெடுத்தாலும் போரில் ரஷ்யாவுக்கு தண்ணி காட்டியது உக்ரைன். அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் நிதி உதவியும் ஆயுத உதவிகளையும் வழங்கியதுனால ரஷ்யாவுக்கு கடும் பதிலடியை உக்ரைன் கொடுத்துட்டு வர்றாங்க. இதனால் உக்ரைனை கைப்பற்றும் எண்ணம் ஈடேறாமல் ரஷ்யா தடுமாறிட்டு வருது. இதனால் ரஷ்ய உக்ரைன் நிலையிலான போர் ஒரு வருஷத்துக்கு மேலே இப்போ தொடர்ந்துட்டு வருது. இந்த போரில் இரண்டு தரப்புக்கும் இடையே பலத்த உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. மேலும் இது சர்வதேச அளவிலையும் பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் உக்ரைன் மேல நேற்று இதுவரை இல்லாத அளவுக்கு தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியிருக்காங்க. உக்ரைனுடைய தெற்கு, மேற்கு மற்றும் கிழக்கில் இருக்கும் நகரங்கள் மற்றும் கீவ் உள்பட பல பகுதிகளை குறிவச்சு தாக்குதல் நடைபெற்றது. 18 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இந்த தொடர் தாக்குதலில் ரஷ்ய இராணுவம் 36 ட்ரோன்கள் மற்றும் 122 ஏவுகணைகளை அனுப்பியிருக்காங்க. போர் தொடங்கியதிலிருந்தே ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல் இதுவாகும். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உக்ரைன் மேலே ரஷ்யா வந்து 96 ஏவுகணைகளை அனுப்பியதுதான் இதுக்கு முன்னாடி பெரிய தாக்குதலாக இருந்துச்சு. உக்ரைனுடைய பல பகுதிகள் இந்த தாக்குதலில் நிலை குலைஞ்சிச்சு. இதனால் அங்கே இருக்கும் மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் சுரங்கப்பாதை, ரயில் நிலையம் உள்ளிட்டவை சேதமடைஞ்சிச்சு. இந்த கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 31 பேர் வந்து பலியாயிருக்காங்க. மேலும் பலருக்கு படுகாயம் அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த சம்பவம், அதாவது ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே அதிரடியாக தாக்குதல், உக்கிர தாக்குதலை நடத்தினது இப்போ பரபரப்பை கிளப்பியிருக்கு. என்னடா ஓஞ்சிருச்சுன்னு நினச்சோம், இப்போ திரும்ப ரஷ்யா ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு பல உலக நாடுகளும் இப்போ அதிர்ந்து போயிருக்காங்க. அதுவும் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 36 ட்ரோனையும் 122 ஏவுகணைகளையும் ஏவி ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு. இதனால் போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம்னா, கடந்த 25ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்டத்தில் மறைந்திருந்த பயங்கரவாதிகள் இராணுவ வாகனம் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இதில் 4 இராணுவ வீரர்கள் வீர மரணமும் அடைஞ்சாங்க. 3 பேருக்கு காயமும் ஏற்பட்டுச்சு. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்கிறதுக்காக பழங்குடியின குஜ்ஜர் பக்வார் சமூகத்தை சேர்ந்த 8 பேரை இராணுவத்தினர் அழைத்து போயிருக்காங்க. ஆனால் இராணுவ வீரர்களுடைய உயிரிழப்புக்கு காரணமான பயங்கரவாதிகள் யாரும் கைது செய்யப்படலை. இதற்கிடையில தான் விசாரணை செய்வதற்காக அழைத்து செல்லப்பட்ட அப்பாவி பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்களில் 3 பேர் வந்து இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. முகமது சபீர், சபீர் அகமது மற்றும் ஷோகத் ஹுசைன் அப்படிங்கிற ஆகியோர் உயிரிழந்திருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதற்கு மத்தியில் தான் இராணுவ முகாமில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வந்து வைரலாயிருக்கு. அதில் என்னென்னா, விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள் மீது இராணுவ வீரர்கள் அப்படின்னு நம்பப்படும் சில நபர்கள் மிளகாய்த்தூள் தூவது பதிவாயிருக்கு. இந்த வீடியோ வந்து இறக்குறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த வீடியோ பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கு. பழங்குடியினரின் மர்ம மரணம் தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அடையாளம் தெரியாத நபர்கள் மேலே கொலை வழக்கு பதிவு செஞ்சது. இந்த நிலையில் தான் இராணுவத்தினருடைய கஸ்டடியில் இருந்தபோது உயிரிழந்த ஷபீர் அகமதியுடைய சகோதரர் நூர் அகமது வந்து உருக்கமாக பேசியிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருனா, என்னுடைய சகோதரனுடைய உடலை பார்க்கறது வரைக்கும் அவன் இறந்துட்டான் அப்படின்னு வெளியான செய்திகளை என்னால் நம்பவே முடியலை. அவருடைய உடலில் வந்து சித்திரவதை செய்யப்பட்ட அடையாளங்கள் இருப்பதை நான் பார்த்தேன். அவருடைய உடலை பார்க்கும் வரைக்கும் நான் நம்பலை. இராணுவம் இப்படி செய்யும் அப்படின்னு என்னால் நம்பவே முடியலை. விசாரணைக்காக அழைத்துட்டு போயிட்டு சித்திரவதை செய்யப்பட்டவர்கள் அப்பாவி மக்கள் அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறாரு. உயிருக்கு இழப்பீடு வழங்க முடியாது, ஆனால் அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னும் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னார் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு.
மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியிருக்காங்க இராணுவம். அதுவும் குற்றம் சாட்டப்பட்ட படைப்பிரிவின் தளபதியையும் மற்ற மூன்று அதிகாரிகளையும் பதவியிலிருந்து தூக்கியிருக்காங்க. மேலும் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினரை கடந்த புதன்கிழமையப்போ நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். மேலும் அவர் என்ன சொல்கிறாருனா, நீங்கள் தான் நாட்டின் பாதுகாவலர்கள், நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுடைய மனதை வெல்லும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. நாட்டுடைய குடிமக்களை எந்த நேரத்திலையும் புண்படுத்தக்கூடாது. இராணுவத்தினர் மக்களுடன் நெருங்கிய உறவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை போர்களையும் இராணுவத்தினர் ஈடுபட்டு வெற்றியடையும் திறன் நம்மிடம் இருக்கு. நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை தாண்டி மக்களுடைய மனங்களையும் வெல்ல வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இது போன்ற தாக்குதல்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்கிறீர்கள் அப்படின்னு நான் அறிவேன். அதனால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய முடியாது. அரசு உங்களுடன் இருக்கு அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்முடைய இராணுவத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பாகிஸ்தான் தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா, 2008 டிசம்பர் மாதம் 26 திடீரென மும்பைக்குள்ளே புகுந்த தீவிரவாதிகள் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தினாங்க. பிரபல தாஜ் ஹோட்டல் உள்ளிட்ட முக்கியமான இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 175 பேர் உயிரிழந்தாங்க, 300 மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. இந்த தாக்குதலில் 9 பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க. அஜ்மல் கசாப் அப்படிங்கிறவன் உயிரோடு பிடிக்கப்பட்டான். மத்திய அமைப்புகள் தீவிரமான விசாரணை மேற்கொண்டதில் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஹபீஸ் சையத் அப்படின்னு தெரிய வந்தது. சையத் வந்து பாகிஸ்தான்லேருந்து வருவதாகவும் அவர் இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க. ஆனால் ஹபீஸ் சையத் பாகிஸ்தானில் இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்துட்டு வந்தது. ஐநா சபையில் இந்தியா வந்து ஆதாரத்துடன் பாகிஸ்தான் மேலே குற்றம் சாட்டினாங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து அவரை பாதுகாத்துட்டு வருது. இந்த நிலையில் தான் ஹபீஸ் சையத்தை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க, ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க சில தினங்களுக்கு முன்பு. இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் வந்து ஒரு முக்கியமான பதிலாக இந்தியாவுக்கு எதிரான முடிவை எடுத்திருக்காங்க. இது குறித்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் மும்தாஜ் ஹஜ்ரா பலோஜா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய அதிகாரிகளிடமிருந்து வேண்டுகோள் ஒன்று வந்திருக்கு, அதை வந்து பாகிஸ்தான் பெற்றாங்க. பண மோசடி வழக்கில் ஹபீஸ் சையத்தை நாடு கடத்த வேண்டும், அதாவது இந்தியாகிட்ட ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோள் வந்து விடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்களால் அது முடியாது. ஏன் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒப்படைப்பு அப்படிங்கிற தொடர்பான இரண்டு நாட்டு ஒப்பந்தம் வந்து இல்லை. அதனால் எங்களால் ஹபீஸ் சையத்தெல்லாம் வந்து இந்தியா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நாடு கடத்த முடியாது, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து திமிராக பேசியிருக்காங்க. மேலும் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட வழக்கை எதிர்கொண்டுட்டு வரும் ஹபீஸ் சையத்தை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் வந்து இப்போ முரண்டு பிடிச்சிட்டு வர்றாங்க. மேலும் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத குழுவுடைய நிறுவனரான ஹபீஸ் சையத்தை ஐநா வந்து தடை செய்யப்பட்ட பயங்கரவாதி அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த நிலையில தான் இனி வரும் நாட்களில் இனி இந்தியாவில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஹபீஸ் சையத்தை வந்து நாம் வந்து நாடு கடத்த வேண்டும், அல்லது ஹபீஸ் சையத்துடைய கதையை முடிக்க வேண்டும், அவனுடைய திட்டத்தை வந்து சுக்குநூறாக நொறுக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா பாகிஸ்தானை நாடுறது தான். பாகிஸ்தான் கொஞ்சம் மனசு வச்சு நம்முடைய இந்தியாவுக்கு வந்து அந்த ஹபீஸ் சையத்தை வந்து அனுப்பி வச்சானா, அதுக்கப்புறம் அவன் விசாரணை நடத்தி என்ன பிளான் இருக்குது, என்னெல்லாம் இருக்க போகுது, எப்படியெல்லாம் அதை வந்து நம்ம தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுத்துடலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து தூக்கமில்லாத இரவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்முடைய இந்திய வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை இந்தியா கொடுத்தாங்க. ஆனால் இப்போவும், அதாவது நாடே திவாலாக போகிற சமயத்திலையும் கூட பாகிஸ்தான் வந்து பிடிவாதமாக, இல்லை இல்லை உங்களுக்கு எங்களுக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் போடலை, அதனால் நாங்கள் வந்து நாடெல்லாம் கடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம், இந்தியா வந்து வேறு ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு ரஷ்யாவுடைய மலிவு விலை கச்சா எண்ணெய் பெரிய அளவில் பலனளிச்சுட்டு வருது. இந்த நிலையில் தான் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்து இந்தியாவுடைய முடிவு மாறுமா அல்லது இதே நிலைப்பாடு தொடருமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்துச்சு. இந்தியா பல ஆண்டுகளாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாலும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து குறையாமல் இருக்கு. இதனால் மக்கள் மத்தியில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்த எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில் தான் ரஷ்யா கிட்டேருந்து இந்திய அரசு தொடர்ந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் அப்படின்னு நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றைய தினம் இந்த முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே சர்வதேச கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிட்டு வருவதாக நான் நினைக்கிறேன், இதன் மூலம் ரஷ்யாவுடன் இந்தியாவின் கச்சா எண்ணெய் கொள்முதல் தொடரும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. ரஷ்ய உக்ரைன் போருக்கு அப்புறம் மேற்கத்திய நாடுகளும் அதன் நட்பு நாடுகளும் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு மீது அதிகப்படியான கட்டுப்பாடு தடையை விதித்தாங்க. இதனால் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் மொத்தமாக முடங்குச்சு. ஆனால் இந்தியா சர்வதேச நாடுகளுடனான நட்புறவில் எந்த விதமான விரிசல் ஏற்படாமல் கச்சா எண்ணெயை வாங்கினாங்க. இந்தியாவுடைய மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40% பங்களிப்பை ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரையிலான காலத்தில் ரஷ்யா தான் இந்தியாவுடைய முதன்மையான எண்ணெய் சப்ளையராக இருந்துச்சு.
ஈராக் மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை அடுத்த டாப் சப்ளையராக இருக்கிறாங்க. இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நிலையில உலக நாடுகள் ஈராக் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள்கிட்ட இருந்து வாங்குறதுனால உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை சுமார் 30-40 டாலர் வரைக்கும் அதிகரிப்பதை இந்தியா தடுக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்து பல விமர்சனங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் சில மாதங்களுக்கு அப்புறம் இந்தியாவுடைய செயல்பாடுகள் உலக நாடுகளுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் குறைஞ்சிச்சு. இதே வேளையில் வெனிசுலா ஈரான் நாட்டுடைய கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தைக்கு வராமல் இருப்பது குறித்த கேள்வி எழுந்தது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் எப்பேற்பட்ட நாடு வந்தாலும் என்ன ஒரு முடிவை எடுத்தாலும் இந்தியா வந்து இதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க, கண்டிப்பாக ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குவாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.